விக்ரம், நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கெலாம் யாரெல்லாம் வரிசையெல்லாம் வந்து நின்றுட்டு தம்பியே இருந்தாங்க நல்லா ஏ சூப்பராக பண்ணுறாரே ஏ சூப்பராக அப்படிலாம் சொல்கிறதுக்கெல்லாம் வரிசையாலாம் வரமாட்டாங்க. நாம் தான் நம்மளை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். அதற்கு முக்கியமான காரணம் பாடல்கள், அழகான தமிழ், அழகான உற்சாகம், அப்படியே ஒரு வீரம் கொப்பளிக்க வார்த்தைகள். இந்த பாடல் நான் வெற்றி பெற்றவன், இமயம் தொட்டு விட்டவன், பகையை முட்டிவிட்டவன், தீயை சுட்டுவிட்டவன், என் வீரமே வாகையே சூடும் விக்ரம். நான் ஏற்கனவே பல சக்சஸ்ஃபுல்லான விஷயங்களை நான் பண்ணியிருக்கேங்க, பெரிய பெரிய விஷயங்கள் நான் சாதிச்சிருக்கேன். ஆனால் சில நேரங்களில் நான் தவறு பண்ணியிருக்கேன், பகையை முட்டிவிட்டவன், தீயை சுட்டுட்டேன், ஃபெயிலியர் என்கிட்ட இருக்குது, ஆனால் என்னுடைய வீரம் வாகை சூடும். அந்த மாதிரியான தாட் ப்ராசஸில் இந்த வார்த்தைகளை உள்ளெடுக்கலாம். தேர் செல்லட்டும் என் பேர் வெல்லட்டும், தேர் செல்லட்டும் என் பேர் வெல்லட்டும். என்னுடைய மிஷன், என்னுடைய கோல், என்னுடைய டார்கெட், என்னதான் நான் வீழ்ந்திருந்தாலும் தீயை சுட்டிருந்தாலும் என்னுடைய மிஷன் நோக்கி, என்னுடைய டார்கெட்டை நோக்கி நான் சென்று கொண்டே இருப்பேன். அப்படி நாம் எடுத்துக்கலாம் இதை. என்னுடைய சின்ன வயதிலிருந்து இந்த பாடலை வந்து உள்ளுக்குள்ளே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. ரத கஜபட எங்கும் செல்லும், விண்ணை வெல்லும், வானும் மண்ணும் என் பேர் சொல்லும். என்னுடைய செயல்கள், என்னுடைய சிந்தனைகள் எல்லாமே இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற, மேலே இருக்கிறவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த டார்கெட்டை விட அளப்பெரியது. என்னுடைய எண்ணங்கள் அளப்பெரியது, என்னுடைய செயல்கள் அளப்பெரியது. உறவுகள் எனக்கென இருந்தது தான், கனவுகள் பாதியில் களைந்தது தான். உறவுகள் எனக்கு என்ன இருந்தால் இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆஃபீஸில் அல்லது ஷோரூமில் ஃபேக்ட்ரியில் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கனவுகள் பாதியில் கலைஞ்சிருச்சு, அவங்களாம் சப்போர்ட் பண்ணலை, நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எக்ஸ்பெக்டேஷன் பழியனும் விதை நெஞ்சில் விழுந்தது தான், பயிரென தினமது வளர்ந்தது தான். எனக்கு சப்போர்ட் பண்ணலங்க, ஆனாலும் பழி சொற்கள் என்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, அதுவே பயிராக அப்படியே விளைஞ்சிக்கிட்டே இருக்குது. யுத்தத்தால் அதோ விடியுது. யுத்தத்தால் அப்படின்னா என்னுடைய செயல்களால், என்னுடைய அடுத்த லெவல் நடவடிக்கையினால் பாசிட்டிவாக அதை உள்ளே கொண்டு போகணும், என்னுடைய நல்ல செயல்களால். யுத்தத்தால் அதோ விடியுது, இந்த சிரமமான இந்த சூழ்நிலை என்னுடைய செயல்களால், நல்ல செயல்களால் அடுத்தவளுக்கு நிச்சயமாக போகுது. சத்தத்தால் அராஜகம் ஒளியுது, இரத்தத்தால் அதோ தலை உளுருது, சொர்க்கங்கள் இதோ தெரியுது. சத்தத்தால் அராஜகம் ஒளியுதுன்னா எனக்கு கிடைக்கிற பாராட்டுகள் இருக்கு இல்லையா, நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன், என்னை அப்ரிஷியேட் பண்ணுறக்கு மக்கள் வருவாங்க இல்லையா, அப்பத்தில் அந்த அராஜகமான மக்கள், என்னை தாழ்த்துற மக்கள், என்னை ஒடுக்கிற மக்கள் அவங்களாம் அழிஞ்சு போவாங்க. அவங்களுடைய மனசில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும், ஓ சூப்பர் இந்த பையன் நல்லா பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுலாம். சத்தத்தால் அராஜகம் அழியுது, இரத்தத்தால் அது தலை உருளுது. காம்படிஷன் ஒன்று இருக்கும், காம்படிஷன் மார்க்கெட் இருக்கும், அந்த மார்க்கெட்டில் இருக்கிற காம்படிஷனை நான் வந்து ஜெயிப்பேன். சொர்க்கங்கள் இதோ தெரியுது, எனக்குரிய நல்ல நல்ல விஷயங்கள் எனக்காக நான் விசுவலைஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த செயல்கள்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, செய்து முடிக்கும் பொழுது அந்த விசுவலைசேஷன் ஒரு அழகான, மகிழ்ச்சியான, நிம்மதியான, ஒரு சொர்க்கமான ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விசுவலைஸ் பண்ணுறோம். துடிக்குது பூஜம், ஜெயிப்பது நிஜம், தகிட தத்திம் தத்திம் தகிட தத்திம் தத்திம் விக்ரம். இந்த மாதிரி நாம் பார்க்கிற, கேட்கிற, உணர்கிற விஷயங்களை நமக்கு பயனுள்ளதாக கொஞ்சம் வார்த்தைகளை மாற்றிட்டு உள்ளுக்குள்ளே நம்ம தாட் ப்ராசஸ்ஸை போட்டோம்னா செமையாக இருக்கும். எனக்கு இந்த பாடல் ரொம்ப 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 பிடித்த பாடல். நன்றி, மகிழ்ச்சி, உங்களுக்கும் பிடித்த பாடல்கள் நிறையா இருக்கும். அதை ஜஸ்ட் ரீஃப்ரேம் பண்ணி பார்த்துட்டு, அதை கொஞ்சம் மாற்றி பார்த்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே தாட் ப்ராசஸ் போடுங்க. பி ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப். நன்றி, மகிழ்ச்சி, மனங்கள் மலரட்டும். நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா. மகிழ்ச்சி.